தினமொரு வசனம் மத்தேயு 23 அதிகாரம் 12 வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வது மிகவும் எளிது. ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வதுதான் மிகவும் கடினமான காரியம். அதிலும் நம் பக்கம் நியாயம் இருக்கும் போது மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு படி இறங்கி வருவது மிக மிக கடினமான காரியம். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்கிற, விட்டு கொடுக்கின்ற ஒரு அனுபவம்தான் தேவனால் வரும் உயர்வுகளுக்கு நேராக கொண்டு செல்லும் ஏணியாக உள்ளது. உண்மையில் மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய கௌரவமான நிலையிலிருந்து ஒரு படி கீழே இறங்கி வர முன்வரும் போது தேவனுடைய ஆசீர்வாத ஏணியில் ஒரு படி மேலே ஏறி செல்கின்றோம் என்பதே உண்மை. மனிதர்கள் நாம் இறங்கிவிட்டதைப் போல பார்க்கும் போது தேவன் நாம் உயரே ஏறி வருவதைப் போல பார்க்கின்றார். ஆபிரகாம் வயதில் மூத்த நிலையில் இருந்த போதும், ஒரு காரியத்தை முடிவு செய்யும் தகுதி தனக்கு இருந்த போதும், லோத்துவின் முன்னால் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான். லோத்துவே முடிவெடுத்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டான். லோத்து வலப்பக்கம் போனால் தான் இடப்பக்கம் போக ஆயத்தமாக இருந்தான். சாதாரண மனித பார்வையில் இது சற்று கௌரவ குறைவான விஷயம் போலவே தோன்றும். ஆனால் இந்த ஒரு தாழ்மையின் சிந்தைதான் ஆபிரகாமை தேவனால் வரும் உயர்வுகளின் உச்சத்திற்கு அவனை கொண்டு சென்றது. அநீதி செய்த சவுளை ஒழித்து கட்டுகிறவதற்கு நியாயம் தாவீதின் பக்கத்தில் இருந்தது. அதனை செய்யும் வாய்ப்பும் தாவீதுக்கு கிட்டியது. ஆனால் தாவீது நியாயத்தையும் பயன்படுத்தவில்லை, வாய்ப்பையும் பயன்படுத்தவில்லை. அவன் தேவ நீதிக்கே முதல் மரியாதை கொடுத்தான். தன்னுடைய நியாயத்தை விட தன்னுடைய தாழ்மைதான் தேவனை பிரியப்படுத்தும் என்பதை அவன் உணர்ந்து தன்னை தாழ்த்தி கொள்ள ஆயத்தமானான். எனவேதான் ஏற்ற வேளையில் தேவன் அவனை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி கனப்படுத்தினார். தாழ்மை சிந்தைதான் உயர்வுக்கான அஸ்திவாரம் என்பது இயேசுவின் வாழ்க்கையில் தெளிவாக வெளிப்பட்டது. தாழ்த்தி கொள்ளும் சிந்தையை நாமும் அணிந்து கொள்வோமாக. ஸ்தோத்திரம். தேவனே, நாங்களும் உமக்கு முன்பாக தாழ்மை உள்ளவராகவும் உமக்கு கீழ்ப்படிந்தவனாகவும் வாழ கிருபை பாராட்டும்.